எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லக்கி சாம். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் கதை என்னென்னு நல்லா புரியும். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் வினோதமான மனுஷங்கள்லாம் யார், அந்த பொண்ணு யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். காலேஜ் கேம்பஸில் பூஜான்ற ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வராங்க. அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூஜாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற தியாவும் எதுக்கு அழுகிற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அட நீ வேறப்பா, நம்ம காலேஜ் சீனியர் ஜூனியர்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் ரேகிங் பண்ணிக்கிட்டு என்னையும் விடாமல் துப்பட்டாவை பிடிச்சி ரேகிங் பண்ணி ரொம்பவே டீஸ் பண்ணாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, நம்ம கிளாஸில் தீபக்ன்ற ஒரு பையன், அவனும் சேர்ந்து தான் ரேகிங் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பூஜா சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி தியா நினைக்கிறா. கிளாஸுக்கு போகிறாங்க. தியாவும் தீபக்கும் எதுக்கு எதுக்க டெஸ்க்கு தான். தியா வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்து நைட்டு 12 மணிக்கு வெளியே வா, அவன் வந்து ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கான் போல், நீ வெளியே வா அப்படின்னு தியா லெட்டரில் எழுதி தூக்கி போடுறான். அதை படித்த தீபக் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிறான். எப்போடா நைட் ஆகும்னு சொல்லி ரொம்பவே வெயிட் பண்ணுறான். நல்லா சென்டெல்லாம் அடிச்சுட்டு நீட்டாக டிப்டாப்பாக கிளம்புறான். நைட் நேரம் இந்த பொண்ணு சத்தம் தான் கேட்குது. அந்த பையன் தியா தியான்னு தேடிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு காணோம். தியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கம்பளி போர்வை போட்டு தீபக்கை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அடி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்பவே கோபம் வருது. மறுநாள் அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிப்பாட்டுறான். தீபக்கை பார்க்கும்போது காலேஜ் படிக்கிற பையன் மணிக்கே தெரியாது, ஏதோ கான்ட்ராக்ட்லாம் போட்டு ரவுடி மணிக்கு இருந்தான். அவன் பிஹேவியரும் அதே மணிக்கு தான் இருந்தது. அவனை பார்த்தனே அந்த இன்ஸ்பெக்டர் நம்பவே மாட்டார். இருந்தாலும் அந்த பொண்ணு இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக ஆக்ட் பண்ணிடுவாங்க. இதை அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தாலும் ரெண்டு பேர்த்தையும் வார்ன் பண்ணி அனுப்பி விட்ருவார். தியா ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ தீபக் வந்து என்னை அடித்த உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிடுவார். இவன் ஏதோ விரக்தியில் பேசிக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி தியா நினச்சா. மறுநாள் காலேஜில் தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூஜாவுடைய தங்கச்சி நேகா வாரா. எங்கள் அக்கா கடைக்கு போய்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து எங்கள் அக்காவை கன்னத்தில் பிளேடை வச்சு கீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டா. நேகாவை சமாதானப்படுத்தின பிறகு எப்படி அந்த தீபக் தான் செஞ்சுருப்பான் அப்படின்னு தெரிய வருது. இவனை சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறா. ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேற ஆளாக இருந்தார். அவர் பார்க்கவே ஆள் வாட்டசாட்டமாக ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தார். அந்த பொண்ணு அவரை பார்த்தனையுமே ஒரு சின்ன க்ரஷ் ஏற்பட்டுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் வினய். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஆனால் எவிடென்ஸ் இல்லாமல் நாங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. இருந்தாலும் என் நம்பரை தாரேன், எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் வாங்கினே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. பேசிக்கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போயிட்டு இருந்தா அப்போ அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தங்க கீழே விழுந்துடுறாங்க. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தீபக் வண்டியில் சுற்றி அந்த பொண்ணுங்களையே ரவுண்ட் அடிக்கிறான். ரொம்பவே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். எதுவும் பிரச்சனைலாம் கால் பண்ண சொன்னார் அந்த இன்ஸ்பெக்டர். ஸோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தியா கால் பண்ணுறா. கால் பண்ண மறுசெகண்டே போலீஸ் வராங்க. அந்த பையனை மறுமிசமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆனால் அவன் ஆள் பலம் இருந்தது, அவனோட அரசியல்வாதியோட பையன் போல். ஸோ சீக்கிரமாகவே வெளியே வந்துடுறான். எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மணிக்கு கோவம் வந்துடுது. இந்த விஷயத்தை சொன்னது நேகான்னு அவனுக்கு தெரிய வந்தனையோ காலேஜ் லஞ்ச் டைம் அப்போ கிளாஸ் ரூமில் அந்த நேகாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க தீபக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும். தியாவால் ஒன்றுமே பண்ண முடில. உதவி கூப்பிட்டு யாருமே ஆள் வரல. அந்த பொண்ணுக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. ரொம்பவே கில்ட்டியாக அவங்க வீட்டில் உட்காந்துருக்கா. அவங்க அம்மாலாம் வைறாங்க, உன்னோடைய அக்காவும் தான் இருக்காங்க, இதே காலேஜில் தான் படித்தாங்க, இப்போ பாரு வெளியூரில் கை நிறையா சம்பாதிக்கிற, நீ மட்டும் ஏன் போலீஸு கேஸு அப்படின்னு அலையிற, ஒழுங்காக படிக்க வேண்டியதுனே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு காதலே வாங்கிக்கல. கீழே கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடியே நேகா தூக்கு போட்டு இறந்துட்டா அப்படின்ற செய்தி அவளுக்கு வருது.
அந்த பொண்ணு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறா. அவங்க அம்மா கதவை திறந்து பார்க்குறாங்க. வெளியே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு தியாட்ட சொல்கிறாங்க. பார்த்தா போலீஸ் வினய் வந்திருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவங்க அம்மா அப்பா ரொம்பவே தயங்குறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு போலீஸு கேஸு அலையவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கேஸ் கொடுக்குறா. கேஸ் எடுத்த வினய் அந்த ரவுடி கேங்கையும் தீபக்கையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் எப்படியோ அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே வந்துடுறான். இந்த வட்டம் ரொம்பவே கோவம் வந்துருச்சு தீபக்குக்கு. நேகாவை எப்படி அடித்தாங்களோ அது மணிக்கு தியாவை அடித்து கெட்டி போட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால் வீட்டுக்கு போகிறா. ரொம்ப நாள் வீட்டிலே அடைஞ்சு கிடக்கா. இந்த விஷயம் நியூஸ் பேப்பர் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அவங்க அப்பா சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம இருக்க வேண்டாம், நம்ம வெளியூர் போயிடுவோம், என் ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்கான், அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ் மலை கிராமத்தில் இருக்குது, அங்கே போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. அப்புறம் திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி கிளம்புறாங்க. அப்புறம் வெளியே வந்து வினய் நிற்கிறாரு. தன்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு கில்ட்டியான ஃபீலிங் வேறு இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு பேசணும்னு நினைக்கிறா வினய்கிட்ட, ஆனால் பேச முடியல. அவங்க அப்பா கார்லேருந்து கூப்பிட்றாங்க, வேகமாக வா அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணும் காரில் ஏறி கிளம்பி போகிறா. தியாவும் அவங்க ஃபேமிலியும் ட்ரெயினில் அந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க அந்த ஊருக்கு ரீச் ஆக நைட் நேரம் ஆகுது. அவங்க ரீச் ஆன ஸ்டேஷனில் யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரே அமானுஷமாக இருந்தது. சொல்லப்போனால் அவங்க மட்டும்தான் அந்த ஸ்டேஷனில் இறங்கினாங்க, வேறு யாருமே இல்லை. அவங்க அப்போ ஸ்டேஷனை பற்றி யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு காலடி சத்தம் கேட்குது. ஒருத்தர் வேகமாக ஓடியாக வந்து அவங்களோட லக்கேஜையும் பேக்கையும் வாங்கி, வாங்க வாங்க இந்த நேரத்தில் நீ யாரும் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேகமாக வர சொல்கிறாரு. அவங்களும் வேகமாக ஓடி போய் டாக்ஸியில் ஏறுறாங்க. அப்புறம் டாக்ஸியில் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காரு டிரைவரு. சார், நீங்கள் ஊருக்கு புதுசா, இந்த மணிக்கு நைட் நேரம்லாம் வரக்கூடாது, இந்த ஊரில் ரொம்பவே அமானுஷமான நிறைய விஷயம் நடக்குது, நிறைய தப்புகள் நடக்குது, போலீஸும் கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். பத்திரமா போய் வீட்டுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த டிரைவர் நினச்சிக்கிட்டே இருந்தார். சொன்ன மணிக்கே அவங்க வீட்டில் போய் பத்திரமா சேர்த்தார். அப்போ தான் அந்த டிரைவர் நார்மலானார், ரொம்பவே பெருமூச்சு விட்டார். அப்புறம் லக்கேஜெல்லாம் இறக்கி வச்சுட்டு வேகமாக கிளம்பிடுவார் அந்த டிரைவரு. அப்புறம் தியாவோட அப்பா, தம்பி தம்பி பேசிக்கிட்டு நீங்கள் காசு வாங்க மறந்துட்டீங்க, இந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டிரைவர் ஆமாம்மா கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த விஷயம்லாம் விசித்திரமாக தெரிஞ்சாலும் அந்த வீட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல கண்டிஷன்லேயும் இருந்தது, அங்கங்கே தூசியாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. தியா ரொம்பவே டயர்டாக இருந்தாங்க போல், நான் மாடியில் போய் ரூம் எடுத்துக்கிறேன், நான் மாடியிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு போயிட்டாங்க. அப்புறம் மாடிக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நிறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா, வினய்க்கு ஃபோன் பண்ணலாமா, எதுக்காக வந்துட்டு டாக்ஸி டிரைவர் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணங்கள் ஓடுச்சு. அப்படியே அந்த பொண்ணு தூங்கிட்டா. அப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்டில் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு, அம்மா நீங்கள் கதவை தரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீட்டின் ஞாபகத்தில் பேசுகிறா. அப்புறம் நினைவு தெரிஞ்ச பிறகு தான் தெரிது, ஐயோ நம்ம புது வீட்டில் இருக்கோமே அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போகிறா. அவங்க அம்மா அப்பா கூப்பிட்றா, அவங்க அம்மா அப்பா இல்லை. சரி, யார் தான் கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்க போகிறா. அவங்க வந்து ஸ்டேஷன் அப்படியே தெரியுது. இவங்க ஏதோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மணிக்கு தெரியுது. தியாவுக்கு ரொம்பவே பயம் வந்தது. அவங்க ஹார்ட்டே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. அப்புறம் அவங்க பயத்தில் ட்ரெயின் ட்ராக்கில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவிடுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்கி சாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.